தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனின் தொகுதியான சைதாப்பேட்டையில் சென்னை சைதாப்பேட்டையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 11 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். மா சுப்பிரமணியன் தொகுதியில் இந்த அவலம் நடைபெற்றுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் ஜெயலாணி இணைகிறார். வணக்கம் ஜெயலாணி, இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அஜித் நகர் பகுதியில் இன்று 2 நாட்களுக்கு முன்னாக கழிவுநீர் கடந்த குடிநீரை அருந்தியதன் காரணமாக 11 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் என்பது இப்பகுதியில் கடும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாகவே இந்த குடிநீரில் கழிவுநீர் என்பது கலந்து வருவதாகவும் இப்பகுதி மக்கள் பல்வேறு முறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது போன்று இப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது அந்த கழிவுநீர் அருந்திய கழிவுடன் கலந்து வரக்கூடிய அந்த குடிநீரை அருந்தியதன் காரணமாக 11 வயது சிறுவன் தற்போது உயிரிழந்த சோகம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதே வீட்டைச் சேர்ந்த மற்றும் ஒரு சிறுமி தற்போது வயிற்றுப்போக்கின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. இது சென்னையின் மிக முக்கிய தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இத்தொகுதி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியனின் சொந்த தொகுதியாகவும் இருக்கிறது. இந்த பகுதியிலேயே கழிவுநீர் கலக்கப்பட்ட குடிநீர் அருந்தியதன் காரணமாக தற்போது ஒரு உயிர் என்பது சிறுவனின் உயிர் என்பது பறிபோயிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் சட்டப்பேரவையிலும் கூட திமுக கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருமே கூட கழிவுநீர் கலந்த அந்த குடிநீர் என்பது டி நகர் உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பிரதான பகுதிகளில் வழங்கப்பட்டு வருகிறது, அதனை முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது போன்று குரல் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் தற்போது சைதாப்பேட்டை பகுதியில் கழிவுநீர் அருந்திய குடிநீர் குடித்ததன் காரணமாக ஒரு சிறுவன் உயிரிழந்தது என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்பகுதியின் நிலைமை என்ன, கடந்த 2 மாதங்களாக இப்பகுதியில் என்னவாக இருந்தது என்பது தொடர்பாக இப்பகுதி மக்களிடம் சில கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். சார், இந்த பகுதியில் வந்து நிலைமை எப்படி இருந்தது, குடிநீர் வந்து எந்த மாதிரி வந்துச்சு சார் இப்போ? சார், ஒரு 1.5-2 மாசமாகவே வந்து இங்கே வந்து தண்ணி வந்து சுத்தமாக இல்லை சார். கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. அப்போ வந்து இந்த 2 மாசமாக இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போயெல்லாம் காட்டினோம். இந்த மாதிரி இங்கேருந்து நிறைய பேர் போய் பார்த்தோம். ஆனால் அடுத்து ஒரு 1 வீக்கில் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் வரலை. மறுபடியும் 20 டேஸ் முன்னாடி போய் நான் மறுபடியும் இந்த தண்ணி இந்த ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லி போய் பேசினேன், ஷார்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் போன வாரம் தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே ஒரு டெத்து ஒன்று, ஒரு குழந்தை ஒன்று இறந்துருக்காங்க. இப்போ விஷயம் என்னென்னா, நம்ம சொல்லும் போதே அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இந்த 30 டேஸ் முன்னாடி அதை ஷார்ட் அவுட் பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இதாயிருக்காது. இப்போ ஒரு நாள் நம்ம வீட்டில் தண்ணி வரலன்னா கிட்டத்தட்ட 5 பேர் 6 குடும்பங்கள் இருக்காங்க. இப்போ இத்தனை பேருக்கான தண்ணி பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது? அண்ட் இது வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடி நடக்குது, கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து கொடுக்குறோன்னா அது வேற விஷயம். இன்றைக்கி இருக்கிற விஷயம் அப்படி இல்லை. ஒரு மெட்ரோ லைன்லேருந்து வருது, இல்லை ட்ரைனேஜ் கலக்குதுன்னா இம்மிடியட்டாக 2 நாள் அவங்களால பார்க்க முடியும். ஆனால் பார்க்காம அது விட்டதுனால தான் இப்போ எங்கள் வீட்டில் 25 நாள் ஆச்சு நாங்கள் வந்து இந்த மெட்ரோ தண்ணியை யூஸ் பண்ணி. இந்த நாங்கன்னு இல்லை, எல்லா தெருவில் உள்ளவங்க எல்லாருமே, இந்த காலனியில் மொத்தம் 1000 குடும்பம் இருக்காங்க. அப்போ அதுக்கான ப்ராப்ளம் ஒன்று வருது நடக்குதுன்னா அது கொஞ்சம் இமிடியேட்டாக ஷார்ட் அவுட் பண்ணுறத உடனே வந்து பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்காது. அதுதான் சார் மெயினான விஷயமே, அஜாக்கிரதையாக அதை விட்டுட்டாங்க. இன்னொன்று, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அப்பப்போ வாங்க. இன்னொன்று, கட்சியில் இருக்கிறவங்களும் பதவியில் இருக்காங்க, வார்டு மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்கன்னா நீங்களும் வாங்க, ஒரு ஏரியா வந்து ஏரியா எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். அதெல்லாம் எதுவுமே பார்க்கறது இல்லை. அதை பார்த்துருந்தா இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்காது. இப்போ இன்னைக்கு இப்போ ஒரு 5 நிமிடத்துக்கு முன்னால் வந்து மெட்ரோ வாட்டர் அதிகாரி நேரடியாக வந்து பார்வையிட்டார். ஆனால் பார்வையிட்டார், இப்பகுதி மக்கள்கிட்ட குறை கேட்டு தெரிஞ்சாரா, எந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னு ஏதாவது கேட்டாரா சார்? கொஞ்சம் பேர்கிட்ட பேசினாங்க, பேசி இதை சீக்கிரமாக நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா இதை ஆட்சி மேலே நம்ம யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிற அதிகாரிகள் செஞ்சாலே போதும், சரிங்களா? பட் அவங்க செய்யாமல் இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் வேகமாக செஞ்சாங்கன்னா ஷார்ட் அவுட் ஆகும். 40 நாள் விடணும்னு அவசியம் இல்லை. இதை 10 நாளில் செஞ்சு முடிஞ்சிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. சரி, இந்த தெருவில் இருக்கவங்க யாருமே இந்த தண்ணியை யூஸே பண்ணல, பட் எல்லாருமே 1 மாசம் முன்னாடி 24 மணி குடிச்சவங்க தான். குடிக்காம யாருமே கிடையாது, எல்லாம் குடிச்சவங்க தான். அது கொஞ்சம் அதிகமா நாத்தடிக்க ஆரம்பிக்கும் தான் அதை விட்டுட்டாங்க. இப்போ 15 நாளுக்கு மேல யாரும் இதை யூஸே பண்ணல. சொந்த வீட்டுக்காரங்க இருக்கவங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க. வாடகை வீட்டுக்காரங்கன்னா 5 குடம் தான் அவங்களுக்கு ஒரு போர்லேருந்து கிடைக்குதுன்னா அவங்களாம் எப்படி சர்வை பண்றது? ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணுறதும், இன்னொன்று இப்போ ரேண்டமாக இங்கே ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஈக்கான மருந்து அடிச்சிருக்காங்க. இதை வாரம் வாரம் அடிங்களே, ஒரு இறந்ததுக்கப்புறமா வந்து அதை காட்டுறதுக்கு மட்டும்தான் பண்ணணுமா? வாரம் வாரம் அடிங்க, வந்து இடத்த கிளீனாக வச்சுக்கோங்க, சுத்தமாக இருக்கட்டும் ஏரியா,
அப்பெல்லாம் எதுவும் பண்றது இல்ல. ரொம்ப கம்மியான வேலைகள் நடக்குது. அது இன்னும் கொஞ்சம் மெனக்கேட்டு அதிகமா பண்ணா நல்லா இருக்கும். இங்க இருக்க குப்பை தொட்டி எல்லாம் அள்ளும் போது குப்பை தொட்டிகள்ல பாதி முக்காவாசி வண்டியில விழும், கால்வாசி ரோட்ல தான் விழும். அதை காலையில அள்ளுறதுக்குன்னே ஒரு ஸ்டாஃப் போட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா தான் நடக்குது. நல்லா ரிச்சான ஏரியால நடக்குமா இது? ஏன்னா இருக்கிற மக்களுக்கு ஏத்த மாதிரி வேலை நடக்குது. இப்ப நாங்களாம் எங்க போறது? இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அதிகாரிகள் தான் மெயினா செய்யணும். நாங்க போய் சொல்லதான் முடியும். இறங்கி நாங்க ஒன்றும் இதை பண்ண முடியாது. மக்கள் சொல்லதான் முடியும். பட் அவங்க தான் அதை செய்யணும். செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். நேரடியாகவே இப்பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை கேட்டோம். குறிப்பாக இப்பகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவும் இந்த பிரச்சனை என்பது நிலவி வருவதாகவும், இது தொடர்பாக ஏற்கனவே இப்பகுதி மக்கள் பல்வேறு முறை நேரடியாக சென்று அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே தற்போது ஒரு சிறுவனின் உயிர் என்பது பறிபோயிருக்கிறது. தாங்கள் புகார் அளித்த போது இதன் மீதான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் தற்போது இந்த உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்காது, சிறுவனின் உயிர் என்பது காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் அதிகாரிகள் மற்றும் அரசியலில் இருக்கக்கூடிய பகுதி எம்எல்ஏ, எம்பி, வார்டு உறுப்பினர் உள்ளிட்ட யாரும் இப்பகுதியில் வந்து பார்வையிடவில்லை. புகார் அளித்தும் கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே தற்போது உயிர் என்பது பறிபோயிருக்கிறது. தற்போது உயிரிழந்ததற்கு பிறகாக அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிடுவதும் அதனை சரி செய்து தருவதாக தற்போது தொடர்ந்தாக தெரிவித்து வந்தாலும் கூட தற்போது உயிர் என்பது பறிபோயிருக்கிறது. இனியும் இது போன்று அலட்சியமாக செயல்படாமல் புகார் கொடுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜெயலாணி, சைதாப்பேட்டையில் நடைபெற்ற இந்த சுகாதார சீர்கேடு குறித்தான விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி. தண்ணின்றது மோந்து பார்த்தா பயங்கர நாத்தம், மஞ்சள் கலராக வருது. மெட்ரோ வாட்டர் கூட டைனேஜ் தண்ணி கலந்துச்சுன்றாங்க. நான் யூஸ் பண்ண மாட்டேன், அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறது எனக்கு கேன் தண்ணி தான் சாப்பிட்றது தெரியாது. ஆனால் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் சொல்கிறாங்க. ஆன்லைன்ல எல்லாம் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் யாருமே வரலையே. நேற்றுலேருந்து எல்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க. பையன் ஒரு பையன் இறந்துட்டான், பீகார்லேருந்து வந்தாங்க, வேலைக்காக வந்தாங்க. வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்கும் அங்கேருந்து வந்து. அதில் இன்னொரு குழந்தைக்கு அது மாதிரி ஃபால்ட் ஆகி இப்போ அது நல்லாயிருக்கு. குழந்தை பேபி ஹாஸ்பிட்டலில் இருக்குது. எங்கள் இப்போ ஏன் காமூர்லேயே பார்க்க போனது, இவருக்கு ஆகி போச்சு. இப்போ போன வாரத்தில் ஒரு நாலஞ்சு நாள் கஷ்டப்பட்டார். அவர் பக்கத்தில் ஒரு பெரியவர் ஒருத்தர், அது காமில் ஒரு லேடிஸு, அப்புறம் ஃப்ளாட்டில் கூட அது மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வந்துட்டாங்களா, அந்த அம்மா பேட்டி கொடுத்தாங்க. போகிற உயிர் மொத உயிராக எங்கள் வீட்டு உயிராக தான் இருந்திருக்கோம். நாங்கள் போய் பார்த்தனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். இந்த குழந்தை போயிடுச்சு, இனிமேல் நாளாக தெளிவாக இருக்கணும்னு பேட்டி கொடுத்துருக்காங்க.